சார், டெல்டா மாவட்டங்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில கன்னியாகுமரியில முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அங்க கன்னியாகுமரியில இருக்கிற பிரச்சனை வந்து உலக பிரச்சனை. உலக பிரச்சனைக்காக அங்க வந்து முழு அழைப்பு நடத்திட்டு இருக்காங்க. நேத்து வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறாரு, எல்லா ஊடகங்களையும் தெளிவாக வந்திருக்குது. எத்தனை விவசாயிகள் வந்து தாங்க முடியாம பூசை பண்ணிக்கிறாங்கன்னு. நேத்து கூட ஒருத்தர் அதிர்ச்சியில வந்திருக்கிறாரு, ஒருத்தர் பூசை பண்ணிருக்கிறாரு, போன வாரம் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டார். ஆனா ஒரு விவசாயிகள் கூட தற்கொலை செய்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல ஓ பன்னீர்செல்வம் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி பாருங்க, இது வந்து பொய்யான தகவல்கள். இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பன்றி காய்ச்சலால் இவ்வளவு பேர் தான் இறந்துருக்கிறாங்க. முதல்ல பன்றி காய்ச்சல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அது என்ன மர்ம காய்ச்சல். நம்ம 2018 இருக்கிறோம், இன்னும் மர்ம காய்ச்சல் எனக்கு ஒண்ணு புரியல. அதுல மர்ம காய்ச்சல் இது வந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னு இல்ல 100 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சொல்லலாம் மர்ம காய்ச்சல். இப்ப எல்லா டெக்னாலஜி இருக்கு டெஸ்ட் பண்றதுக்கு, வைரஸா பாக்டீரியாவா வேற என்னன்னு இருக்கு. ஏன்னா வேண்டும் என்று இந்த எண்ணிக்கையை குறைத்து காண்பு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்க ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கணும். சுகாதாரத்துறை வந்து மிக சிறப்பாக விருது கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது. இதெல்லாம் மக்களுக்கு பெரிய பிரச்சனை. மக்களும் அலட்சியமா இருப்பாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஒண்ணும் இல்லை. அப்போ இது போன்ற சம்பவங்கள் தான். ஏன்னா இப்போ இங்க இருக்கின்ற அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து இந்த கணக்குல சேர்க்கக்கூடாது, விவசாய தற்கொலை வந்து கணக்குல சேர்க்கக்கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. நாங்களால சேர்க்க தனிப்பட்ட முறையில எங்களுக்கு. அப்போ இது வந்து திட்டமிட்டு வேண்டும் என்று இப்படி ஒரு பொய்யான தகவல்களை அரசாங்கம் வெளிக்கொண்டு வந்து எல்லாத்துக்கும் தெரியுது. 2 நாளைக்கு முன்பு வந்து ஒரு விவசாயி 5 ஏக்கர் வச்சிருந்தாரு, விஷம் குடிச்சிட்டு இறந்துட்டாரு அவரு. ஏன்னா எல்லாமே பாதிப்பு, எல்லாமே போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு ஒரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அமைச்சர்களோ பொறுப்பற்ற பேச்சு. மத்திய அரசு ஒரு குழு வந்து கொடுக்கிறது, அது வந்து ஒரு இருக்கட்டும். தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கு அவங்களுக்கு, அதாவது மீட்பு பணிகள்ல இம்மிடியட் ரிலீஃப், இமிடியட் ரிலீஃப் அப்புறம் இன்டர்மீடியட் லாங் டேர்ம் இதெல்லாம் போட்டு ரீஹாபிலிட்டேஷன்லாம் இருக்கு. இப்பத்தி உடனடியாக 8 நாள் ஆகுது மத்திய அரசுக்காக காத்துட்டு இருக்கோம் நம்ம இவங்க. அதுதான் நான் என்னுடைய கேள்வி, அதுதான் போய் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு பகுதியில போயிட்டு இருந்து மின்சாரத்தையும் சரி பால் தண்ணி உணவு எல்லாம் சேர்த்து அப்புறம் கணக்கெடுத்து அதெல்லாம் ரெடியா வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மத்திய அரசு தமிழ்நாட்டை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. அதற்கு ஒரு முக்கிய காரணம், இப்போ இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் பலவீனமானவர்கள், அடிமைகளாக மத்திய அரசு இவர்களை பார்த்து, அதனால இவங்க போயிட்டு என்ன கேட்டாலும் ஒண்ணும் ஆக போறது கிடையாது. மத்திய அரசு இந்த ஆட்சியாளர்களை பலவீனமான முதலமைச்சரையும் அவருடைய ஆட்சியையும் அவருடைய கொள்கைக்காக, மத்திய அரசு திட்டங்களுக்காக அவருடைய கொள்கை திணிப்புக்காக வைத்திருக்கின்றனர். தவிர தமிழ்நாட்டுக்கு உதவ அவர்களுக்கு மனம் கிடையாது. மத்திய குழு வரதே கண்டுபிடிப்பு நடக்கணும், மத்திய குழு வருகையே கண்டுபிடிப்பு நடக்கும். கண்டுபிடிப்பு எல்லாம் சொல்ல முடியாது, ஏதோ வந்துட்டு ஏதோ பிச்சையை போட்டு போறேன். வேற என்ன, கடந்த காலத்துல நம்ம பார்த்துட்டோம், அது நீங்களும் பார்க்க தானே போறீங்க. நம்ம ஏதோ ஒன்று காமிச்சோ மத்திய குழு வருது வருது வருதுன்னு காமிச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஷோ காமிச்சுக்கிட்டு பார்க்க போறோம். அப்புறம் நான் கேட்கறது,
நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி 2005 நிறுவப்பட்ட சட்டம் கொண்டு வந்து ஆக்ட் மூலமா கொண்டு வந்து அதற்கு பிரதமர் தலைமை, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு முதலமைச்சர் தலைமை. நான் ரெண்டு நாள் போயிட்டு வந்தேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோ அங்கே இருக்கிற ரிலீஃபோ ஃபோர்ஸஸோ ஒரு ஆள் கூட நான் பார்க்கல, ஒரு வண்டி கூட நான் பார்க்கல. எங்கே போயிட்டாங்க அப்புறவங்களாம்? அதுக்குன்னு ஒரு நிதி இருக்கு, கார்பஸ் ஃபண்ட் இருக்கு, ஏன் அது கொடுக்க வேண்டியது உடனடியாக? சார், அமைச்சர் ஜெயக்குமார் சாரி உதயகுமார் அதே பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த சத்யகோபால் ஏஎஸ் இவங்கெல்லாம் அந்த டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த சைக்ளோன் ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கலாம், இவ்வளோ தூரம் சொன்னாங்க. பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு முன்னேற்பாடு வந்து சரியாக செஞ்சதாகவே தெரியலை. அப்போது இவ்வளோ அதிகாரிகள் டீமும் இருக்காங்க, அப்போ அவங்களாம் வந்து இப்போ இதில் வந்து என்னென்ன என்ன மாதிரியாக நீங்கள் பார்க்குறீங்க செயல்பட? அதாவது ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது. இவங்க வந்து இப்போ அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அங்கங்கே டவுனில் இருக்கிறாங்க, அமைச்சு ஒரு பேட்டி கொடுத்துட்டு நடக்குது அப்படின்னு இருக்கு. கிராமத்துக்கு யாரும் நான் நேற்று எல்லாம் கிராமத்துக்கு தான் சுற்றி பார்த்தேன். அங்கே ஒவ்வொரு முறையும் நான் கேட்குற கேள்வி இது யாராவது வந்தாங்களாமான்னு இது வரைக்கும் யாரும் இன்னைக்கு காலையில் இந்த காலையில் ஜஸ்ட்னா ஒரு 3 மணி நேரமாக தஞ்சாவூரில் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலயுமே வந்து அவர் அலோ பண்ணல, கார்ல இருந்து இறங்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு கோபம் இருக்குதான் செய்யும், மக்கள் கோபம் இருக்கு. அதே நேரத்துலயும் மக்களும் வந்து கொஞ்சம் ஒத்துழைக்கும், ஏன்னா அதிகாரிகள் எல்லாம் வந்து வந்தாதான் அவங்க கணக்கெடுக்க முடியும், உள்ள வரணும். சில இடத்துல வந்து கோபம் என்ன 8 நாள் ஆயிடுச்சு இவ்வளோ, ஏன்னா அவருடைய கோபமே வந்து வாழ்வாதாரத்தை எழுந்திருக்குமே, மிகப்பெரிய ஒரு கோபம். என்ன செய்ய போறாங்க, எதிர்காலமே போயிடுச்சுன்னு அந்த கோபம் இருக்கு. அதே நேரத்தில் இவங்க அமைச்சர்களும் அமைச்சர்களும் பணிவாக பேசணும், பணிவாக நடந்துக்கணும். மக்கள் கோபப்பட்டாலும் இவங்களும் கோபப்படக்கூடாது. மக்கள் கோபப்படுறது இயல்பு, பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு ஏற்ப இவங்களும் அவர் பணிவாக பேசணும், நிச்சயமாக மக்கள் எடுத்துப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த பணிவு எதுவுமே தெரியல. ஜெயலலிதா இருந்தப்போ அவ்வளோ ரொம்ப பணிவாக, ரொம்ப ஓவர் பணிவாக இருந்தாங்க, தரையில் பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இல்லாத நேரத்தில் இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க.